ஜெம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிலிம் டெக்னாலஜியின் ஹலோ உங்களுடன். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிலிம் டெக்னாலஜி. வணக்கம் நேர்களே, பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ உங்களுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பொதுவாகவே மனிதனாக பிறந்த ஒவ்வொருக்கும் ஏதாவது ஒரு துறையில சாதிக்கணும்னு ஆசை கண்டிப்பா இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு சினிமா துறையில சாதிக்க வேண்டுமா, அதற்காக உங்களுக்கு வழிகாட்டு முறைகளை ஜெம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிலிம் டெக்னாலஜியிலிருந்து இணை இயக்குநர் திரு முருகானந்தம் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து நம்ம பல்வேறு விஷயங்களை பத்தி பேச போறோம். அதற்கு முன்னாடி நேயர்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் வந்து ஒரு தடவை உங்களுக்கு பேசலாம் சார். நேர்களே, பொதிகை தொலைக்காட்சியில் நீங்கள் உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக பின்வரும் எண்களில் தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண்கள் 9444901011, மற்றும் ஒரு எண் 9444901011. வெளியூர் நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-17-077. வெளிநாட்டு நேயர்கள் 00-9144-25-39-70-100 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சார், இப்போ வந்து பொதுவாகவே வந்து சினிமா துறையில வந்து சாதிக்கணும் நிறைய பேருக்கு வந்து ஆசை இருக்கு. அதாவது வெளியூர்ல இருந்து தான் வந்து இப்ப சாதிச்சவங்க, இப்ப இருக்க சாதிச்சவங்க எல்லாரும் பார்க்கும்போது வெளியூர்ல இருந்து வந்து நான் ஓடி வந்து அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்காம ஓடி வந்து நான் இங்க ரொம்ப நாள் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் படிப்படியா முன்னேறினேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ வந்து வழிகாட்டு முறைகள் வந்து அவ்வளவா கிடையாது. இப்ப வந்து உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து சாதிச்சவங்க வந்து இந்த ஜெம்ஸ் பிலிம் இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜியில வந்து நிறைய பேருக்கு நீங்க வழிகாட்டுறீங்க. அந்த வகையில் முதல்ல அடிப்படை தகுதி என்ன வேணும்? முதல்ல சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னாங்க எதுக்கும், நாட் ஓன்லி என் சினிமா, அதாவது இந்த பொதிகை தொலைக்காட்சியில் வந்து தொடர்ந்து ஹலோ உங்களோட நிகழ்ச்சியில் வந்து சினிமாவில் சாதிக்க வேண்டுமா இளைஞர்களை, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், உங்களுக்கான வழி இது வந்து ஒரு கலங்கரை விளக்கமாக, இது ஒரு என்ன சொல்ல லைட் ஹவுஸ் எப்படி கடலில் தத்தளிக்கிறவங்களுக்கு எது கடல் கரைனே தெரியாது, அப்போ உங்களை என்ன பண்ணணுன்னாக்கா நீங்கள் கடல்லையே எது கரை எது ஆழம்னு தெரியாமல் நீச்சல் நீச்சல் டயர்டாக இருவீங்க. அப்போது ஒரு லைட் ஹவுஸ் நம்மளும் ஒரு பீச் ஓரமாக இருந்து கடற்கரை ஓரமாக வந்து சின்ன ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அப்படி ஒரு லைட் கொடுக்கும், அந்த லைட்டை பார்த்தோன்னே நமக்கு ஒரு புது எனர்ஜி வரும், ஓ கரை இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்ம நீச்சல் அடித்து, அதாவது இனிமேல் புழக்கிய வழியில் கடல்லாம் தத்தளிக்கணும் அப்படின்னு முடிய அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு வெளிச்சத்தை பார்த்தோன்னே நம்ம என்ன புது எனர்ஜி வந்து நம்ம நீச்சல் அடிக்கிற சக்தி எங்கேருந்து வரும் அப்படின்னாக்க கரை தெரிஞ்சிச்சு அப்படின்னு. அது மாதிரி இந்த ஜெம்ஸ் பிலிம் இன்ஸ்டிடியூட் வந்து சினிமாவில் சாதிக்க நினைக்கிறாங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி கிராமத்தில் உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள, இந்தியாவில் உள்ள கிராமத்து மாணவர்கள் மத்திய ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு ஆர்வம் இருக்குது. பட் முறையான வழிகாட்டுதல் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அவங்க நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு, நிறைய சில பேர் சினிமானா கஷ்டம், சினிமானா ஏமாற்றம் சொல்லி திரும்பி ஊருக்கே போகிறாங்க, நிறைய அனுபவத்தை நிறைய பார்த்துருக்காங்க. நானுமே நிறைய இடம்தான் இங்கே வந்திருக்கேன்னு வச்சுங்களேன். அதாவது சினிமாவுக்கு படிப்பு அப்படிங்கிறது பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா பொதுவாகவே ஒரு மனிதன் நடக்கும்போதே இடது காலம் தான் எடுத்துப்போம். இறைவன் நம்ம வந்து ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு மனிதன் நடக்கும்போதே நீங்களே பாருங்களேன் எங்கேயாச்சும் நின்று சார் வரட்டமானு நடக்கும்போது நம்ம லெஃப்ட் கால் தான் முதல்ல போவோம். இருந்தாலும் அது இராணுவத்துலேயும் போலீஸ் நம்ம லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அதுக்கு ஒரு பயிற்சி தரான், நம்ம அவங்க பயிற்சி கொடுக்காட்டா கூட நம்ம லெஃப்ட் தான் தூக்கி வைக்க போகிறோம். இருந்தாலும் மனிதன் இயல்பாக செய்யக்கூடிய விஷயத்தை எதுக்காக இராணுவத்தில் லெஃப்ட் ரைட் பயிற்சி நடக்க பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம போய் கேட்கலாம். சார் எனக்கு கூட தெரியாது நான் லெஃப்ட் தான் எடுத்து வைப்பேன்னு கேட்கலாம். பட் இருந்தாலும் அந்த பயிற்சி கொடுத்த பிறகு மற்றவங்க நடக்கிற நடக்கும் ஒரு இராணுவ வீரர் நடக்கிற நடக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஒரு போலீஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ் மிலிட்ரி அப்படின்னா அவங்க நடை வச்சா கண்டுபிடிச்சலாம், இவங்க வந்து டிஃபென்ஸில் இருக்காங்க அப்படின்னு. அதுபோல் சினிமாவில் பயிற்சியே எடுக்காமல் வந்து சினிமா நடிக்கலாம் வாய்ப்பு கிடைச்சா, ஆனால் முறையான பயிற்சி பெற்று வரவங்க பார்த்தீங்கன்னா அது அதோட வித்தியாசம் தெரியும் இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த ஜெம்ஸ் பிலிம் இன்ஸ்டிடியூட் வந்து இதுக்கு தகுதி அப்படின்னா முதல்ல கல்வி தகுதி இல்லை மேடம், அவர் ஆர்வம். அதாவது ஒரு படத்தில் சூர்யா சார் சொல்லுவார், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வந்து கஷ்டப்பட்டு செய்யறத விட இஷ்டப்பட்டு வேலை செஞ்சு செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சூர்யா சார் சினிமா மூலியமாக சொன்னது எல்லாம் தெரிஞ்சிச்சு இல்லையா.
அதுபோல் ஒரு ஆர்வம் தான் இங்கே அடிப்படை தகுதி. அதாவது நிறைய பேர் நினச்சிருக்காங்க, படிச்சிருக்கணுமா, சினிமா நடிக்க படிச்சிருக்கமா, டிகிரி வேணுமா, டிப்ளமோ வேணுமா, இதுக்கு ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்ல. பிறந்த அடுத்த நிமிஷத்துலேருந்து குழந்தைகள் சினிமா அடி, பிறந்த அடுத்த நிமிஷத்துலேருந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா தொப்புள் கொடி கட் பண்ணுறதுலேருந்து இறக்குற தருவாய் வரை யார் வேணால் அடிக்கலாம். அதுக்கு நடிக்கிறதுக்கு வந்து கல்வி தகுதி இல்லை, அவருடைய முழு தகுதி ஆர்வம். நிறைய பேர் நினச்சிருக்காங்க நடிக்கணும்னா சார் ரொம்ப கஷ்டமான வேலையா அப்படின்னா, ரொம்ப ஈஸியான வேலை. ஆனால் ஒரு படத்தில் வரும், ஆனால் வராது மங்களா, அது மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஈஸியான வேலை தான், ஆனால் கஷ்டமாக தெரியும். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்மைல் ஸ்மைல் ப்ளீஸ் அப்படிம்பாங்க. நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, நீங்கள் ஸ்மைல்னு சொன்னோன்னு என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க சார் அப்படின்னாக்க, நம்ம மனிதன் இயல்பாக சிரிக்கிறது சாதாரண விஷயம் தானே. ஆனால் ஃபோட்டோகிராஃபர் நம்ம ஸ்மைல்னு சொன்னோம்னா நமக்கு சிரிப்பே வராது. அப்படியே சிரித்தாலும் சிரிப்பில் ஒரு யதார்த்தம் மிஸ் ஆயிடும். அப்போ சிரிப்பில் வந்து செயற்கையாக சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் முன்னாடி ஏ இப்போ பொதுவாக பொதுமக்கள் சொன்னாங்க வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது இப்போ எதுக்கு பல்ல காட்டுற அடிப்பாங்க. ஆனால் சினிமா ஃபோட்டோகிராஃபில் ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் பல்ல காட்டி மேல் பொருள் கீழ் பண்ணி தெரியும் மாதிரி ஃபோட்டோ காட்டி அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, யாரும் காட்ட மாட்டாங்க ஃபோட்டோ எடுக்க அப்படின்னு ஸ்மைலாக்க சைலண்டாக உதட முடிக்குவாங்க இல்லையா. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் இயற்கையிலே நம்ம இதாக யதார்த்தமாக நம்ம தூங்கி எழுந்துருச்சு நைட்டு தூங்குற வரைக்கும், அதை எந்திரிச்சு தூங்குற வரைக்கும் இயல்பாக ஒரு மனிதன் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே சினிமாவில் செய்யணும். ஆனால் அப்படியே இதுதான் நடிப்பு. ஆனால் என்ன அப்படின்னா நடிக்கிறோமா இல்லை இயல்பாக செய்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் கூட ரெண்டுக்கும் வித்தியாசம்லாம் அப்படியே செஞ்சிட்டீங்கன்னாக்கா ரொம்ப யதார்த்தமாக நடிக்கிறேன். சொன்னலையா போன நிகழ்ச்சி மனோரமா ஆட்சியாக இருக்கட்டும், இல்லை வந்து ரெங்காராவ் சாராக இருக்கட்டும், இல்லை எம்ஆராதா சாராக இருக்கட்டும், இது அவங்களோட நடிப்பெல்லாம் பார்க்கும்போது அவங்க உண்மை நானா பட்டேகர் சாராக இருக்கட்டும், அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தடவை பாரதிராஜா சார் அழகாக சொல்லியிருந்த நானா பட்டேகர் காலாப்படத்தில் நடித்த வில்லன் சார் பற்றி அவருக்கு நடிக்கவே தெரியாது அப்படின்னு, நானா பட்டேகர் சார் நடிக்கவே தெரியாது அப்படின்னாங்க. எல்லாம் ஆச்சரியம் பார்த்தாங்க. அப்புறம் சொன்னார் நடிக்கிறானா இல்லை யதார்த்தமாக பண்ணுறாரா அப்படின்னு. அதுபோல் யதார்த்தமான உங்களுடைய அசைவுகள், நம்முடைய அசைவுகள், நம்முடைய முகபாவனைகள், இதுதான் நம்ம நடிப்பு. இதுக்கு வந்து ஆர்வம் தான் அடிப்படை, மற்றபடி கல்வி தகுதி அடிப்படை கிடையாது. ஆனால் இதில் எடிட்டிங், டைரக்ஷன், சினிமாட்டோகிராஃபி அப்படி போன சில கோர்சஸ்லாம் இருக்குது. அந்த கோர்ஸுக்கு நிச்சயமாக என்ன அது மினிமம் ப்ளஸ் டூ டென்த்னு தகுதிகள் இருக்குது மேடம். சரி, என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறீங்க, அதற்கான கல்வி தகுதி என்ன? இப்போது ஜெம்ஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா மேடம் ஒரு நாலு கோர்ஸை வந்து ஃபில்ம் எடிட்டிங், ஃபில்ம் ஆக்டிங் அண்ட் டைரக்ஷன் அண்ட் சினிமாட்டோகிராஃபி அப்படி இருக்குது. ஃபில்ம் ஆக்டிங் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து 1000 ஒரு சாமியை கும்பிடும்போது பாலாபிஷேகம் பண்ணுறோம், சந்தனத்துக்கு அபிஷேகம் பண்ணுறோம், பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணுறோம், இதெல்லாம் அபிஷேகங்கள் தான். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அக்னியை எடுத்து அப்படியே நெருப்பை வச்சு காட்டும்போது தான் நம்ம அதுதான் ஃபைனல் டச் அப்படின்றோம். அது கடவுள் நெருப்பு காமிச்சா சூட்டத்தை காமிச்சா இதுக்கப்புறம் காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை கடவுளுக்கு. அது மாதிரி சினிமாவில் 24 கிராஃப்ட்ஸ் இருக்குது. அந்த 24 கிராஃப்ட்ஸை பற்றி எல்லாமே ரொம்ப கஷ்டம், அதாவது விரும்பி செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. சினிமாவில் வந்து 7.5 கோடி பேர், 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னா 8 கோடி பேருமே சினிமாவுக்கு வர முடியாது. சினிமாவுக்கு வர்றதுக்கு பெரிய பாக்கியம். அதாவது சினிமாவில் சாதிக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த நம்ம நிகழ்ச்சியில் சொல்கிறோம், சினிமாவில் சாதிக்க ஆசையான சினிமாவில் இருக்கிறதே ஒரு பெரிய சாதனை தான். ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. ஏன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வெயிலில் ஒருத்தனை போட்டு ஜெயிலில் போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க மேடம், ஜெயிலுக்குள்ளே இருந்து இப்படி அண்ணாந்து பார்த்தா அதே வானம் தான், இந்த ஜெயிலுக்கு வெளியில் வந்து பார்த்தாலும் அதே வானம் தான், அதே சூரியன் தான். பட் ஏன் உள்ளே இருக்கிறவனுக்கு தண்ணலையாக இருக்குது, அங்கேனு சாப்பாடு கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது, அதே காற்று கிடைக்குது, அதே ஆக்சிஜன், அதே சூரியன், அதே நாடு, அதே மண், பட் அதையும் தண்ணலையாக இருக்கிறது அப்படின்னாக்க அவன் விருப்பம் இல்லாமல் வச்சுருக்காங்க. அவனுடைய விருப்பம் இல்லாமல் அங்கே இருக்கிறனால நீங்கள் வந்து சொன்ன அந்த குயிலை பிடிச்சி கூண்டில் அடித்து கூவை சொல்கிற உலகம் மாதிரி நீங்கள் என்ன தான் வந்து பாலும் பழமும் வச்சு கொடுத்தா கூட அவனுக்கு தண்ணனையாக தெரியும், அவனுடைய விருப்பம் இல்லாமல் கழிச்சா. சினிமாங்கிறது வந்து கஷ்டப்பட்டா கூட சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காம இல்லை சினிமாவில் வந்து பெருசாக சாதிக்காம அப்படி கஷ்டப்பட்டா கூட அவங்க விரும்பி அந்த கலையை நேசிக்கிறவங்க விரும்பி அந்த துறையில் இருக்கிறதுனால அது பெரிய கஷ்டமாக தெரியாது. அதனால பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமாவில் இருக்கிறதே பெரிய சாதனை தான், வந்து பெருதியாக கோடி கோடியாக கட்டி கூட கோபுரம் மாடு மாலையும் கட்டணும் அவசியம் கிடையாது. சினிமாவில் இருந்தால் ஒரு ஒரு எனர்ஜி, ஒரு இளமை, ஒரு புகழ், ஒரு சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஒரு விஜய் சார் இருக்காரு, அஜித் சார் இருக்காங்க, எல்லாரும் ரஜினி சார் இருக்காங்க, கமல் சார் இருக்காங்க அப்படின்னாக்க இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்லாம் பார்க்குறது சாதாரண விஷயம் இல்லை இல்லைங்களா. பட் சினிமாவில் இருக்கிறவங்க சாதாரணம் பார்ப்பாங்க. பட் வெளியில் இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் ரஜினி சார் பார்க்கணும், ரஜினி சார் பார்க்கலாமா, ரஜினி சார் ஃபோட்டோ எடுக்கலாம்னு இப்படியே ஏங்கி கடைசியில் போடுறாங்க, அவங்களோட வாழ்க்கை இழந்தும் போயிடுறாங்க. பட் சினிமாவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண விஷயம். இதெல்லாம் எப்படி என்ன எப்படி ஒரு சாத்தியம் அப்படின்னாக்க ஒரு அதான் சொல்றவங்களுக்கு வந்து சினிமா வந்து ஸ்டேட்டில் இல்லை நாட்டில் இல்லை உலகத்தையே அழைக்கிது. அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு ஒரு வீரியம், மீடியாக்கள்லேயே அதிக கோடிக்கணக்கில் வருமானத்தை தரக்கூடிய இது சினிமா. பட் இந்த சினிமா இந்த கோடிக்கணக்கில் வருமானத்தை தரக்கூடிய இந்த வேற எந்த துறையும் கிடையாது. வேற எந்த துறையிலும் எந்த ஒரு எந்த ஐஏஎஸ் ஆகட்டும், ஐபிஎஸ் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், எந்த துறை வேணாலும் இருக்கட்டும்,
உலகத்தில் நீங்க இந்தியா மட்டும் கிடையாது மேடம், தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, வேற உலகம் முழுக்க எந்த கவர்மெண்ட்லயும் எந்த நாட்டுடைய கவர்மெண்ட்லயும் ஒரு மனிதன் 100 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, 50 கோடி சம்பாதிக்க முடியும், 100 கோடி சம்பாதிக்க முடியும்னா சினிமாங்கிற ஒரு துறையை தவிர வேற எந்த துறையிலும் சாத்தியம் இல்லை. அதனால இந்த துறைக்கு முறையான பயிற்சி கொடுத்து, அதாவது இப்போ ரஜினி சாரும் சரி கமல் சார் சாங்கள ஒரு ஃபில்ம் மினிஸ்டர் தான் வந்தாங்க, முறையான ஒரு பயிற்சியை கொடுத்து அந்த துறையில் சம்பாதிக்க வச்சா நல்லா இருக்கும் இல்லையா. மாணவர்கள் என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு முழுக்க இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக், ஐடி, ஏற்கனவே போன நிகழ்ச்சியில் சொன்னேன், இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக், மெடிக்கல் காலேஜ், அவ்வளோ காலேஜ் அதில் போய் இருந்து படித்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இவங்க என்ன சம்பாதிக்க போகிறாங்க அப்படின்னாக்க, சில நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீட் எழுதுறவங்க இல்லை இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறவங்க எல்லாம் கேட்டிங்கனாக்க, எனக்கு விருப்பம் இல்லை, எங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படி தான் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு விரும்பி யாருமே சொல்லாமல் விரும்பிய ஒரே துறை தான் சினிமா துறை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்விக்கும் ஒரு அடிப்படை இருக்கும், இன்ஜினியரிங் படிக்கணும்னா ப்ளஸ் டூ படிச்சுக்கணும், டாக்டர் படிக்கணும், நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் சினிமா துறையில் எல்லாம் இருப்பாங்க, ஐஏஎஸ் படித்தவங்க இருப்பாங்க, டாக்டர் இருப்பாங்க, இன்ஜினியர் இருப்பாங்க, லா, எல்லா துறைகளில் படித்தவங்களும் சினிமாவில் இருப்பாங்க. என்ன காரணம், அவங்க விரும்புகிறது. நானும் யோசிச்சிருக்கேன் சார், இவங்க டாக்டர் படிச்சுட்டு வந்து சினிமா துறைக்கு வந்தாங்க, எவ்வளோ பெரிய இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதாவது மேடம் வாழ்றது மேடம் எப்படியானாலும் வாழ்ந்து போடுறது, நம்ம வந்து மற்ற விலங்கு மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க, மற்ற விலங்கு கிடையாது இல்லையா. கரெக்ட். இப்போ மனிதனுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஐம்புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, ஸ்கின் இப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு புலன், இதுதான் அறிவுன்னு சொல்கிறாங்க, 5 அறிவுன்னு சொல்கிறாங்க, ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு. இப்போ மூக்கில் சுவாசிக்கிறோம் அது ஒரு அறிவு, கண்ணால் பார்க்குறோம் அது ஒரு அறிவு, நாக்கால சுவைக்கிறோம் அது ஒரு அறிவு, காதால் கேட்குறோம் அது ஒரு அறிவு, இப்படி 5 புலன்களை தாண்டி 6வது அறிவுன்னு மனுஷன் இருக்கு. அந்த 6வது அறிவுக்காக இறைவன் நமக்கு ஒரு ஒரு உருப்பை படைக்கவே இல்லை. அந்த 6வது அறிவு தான் ரசித்து அனுபவித்து இல்லை அந்த சிந்திச்சு வாழ்றது இல்லையா. அது மாதிரி என்ன வாழ்ந்தோம் அப்படின்னு சினிமாவில் பார்க்குறீங்கன்னாக்க, அதாவது இன்னைக்கு எத்தனையோ பேர் மறந்துடுறோம், ஆனால் சினிமா இன்னைக்கு ஒரு பத்திரிகை பிறட்டினீங்கன்னாக்க நமக்கு எல்லாருமே சரி, வயதை மீறி சின்னவங்க பெரியவங்களும் எல்லாருமே பத்திரிகையை பிறட்டின உடனே அந்த சினிமாவில் 4 போஸ்டர் இருக்கா, 4 போஸ்டர் இருந்தால் தான் என்ன பார்த்தீங்கன்னாக்க ஒரு அழகான ஒரு சிலையில் அழகான பெண்ணோட நெத்தியில் குங்குமம் வச்ச மாதிரி இன்னைக்கு சினிமா செய்தி வந்து பத்திரிகையில் இருந்தால் தான் அந்த பத்திரிகைக்கு அழகாக இருக்கு இல்லைங்களா. அது கலர்களாக பார்க்கணும், படத்தை பார்க்குறோம், தேட்டருக்கு போகிறோம், போகலை, பட் இன்னைக்கு சினிமா போஸ்டர் இருக்கா, என்ன படம் வருது, என்ன படம் வருது, ஆமா இந்த ஃப்ரைடே என்ன ரிலீஸ் ஆகுது, அதெல்லாம் வந்து இப்ப ஒரு ட்ரெண்டா இருக்கு. சமுத்திரகாணி சார் சொல்றாரு அப்படின்னா, சமுத்திரகாணி சார் வந்து அண்ணனாவே எழுதிட்டாங்க எல்லாருமே, ஒரு அண்ணன் சமுத்திரகாணி சார் சொன்னா நல்லதுதான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்கக்கூடியது வந்து சினிமா. அந்த சினிமாக்கள் வந்து சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து தேடல் உள்ளவங்களுக்கு ஒரு சரியான முகவரியை காட்டுறது இல்லை. ஸோ ஜெம்ஸ் ஃபிலிம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னாக்க அடிக்கடி இந்த நிகழ்ச்சி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்க, ரோட்டு ஓரத்தில் இருக்க கொடுக்க ஒரு டைரக்ஷன் போர்டு, ஒரு கை காட்டி மறந்தாது, இதை காட்டும், இதை ஜேம்ஸ் ஃபிலிம் மினிஸ்டர் காட்டும், இந்த இந்த வழியாக போனீங்கன்னாக்கா நீ முறையான போய் சேர வேண்டிய இடத்த போய் சேரலாம். இப்போ நீங்கள் பாருங்கன்னாக்கா நீங்கள் ஒரு வழி தெரியாத ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டு வரமும் ஒரு கை காட்டி மரம் இருக்கும், இந்த பக்கம் போனீங்கன்னா புதுக்கோட்டை, இந்த பக்கம் போனால் கந்தரகோட்டை, இந்த பக்கம் போனால் தஞ்சாவூர் போட்டுருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம போகும்போது என்ன பண்ணோம்னாக்கா, கந்தரகோட்டை எந்த பக்கம் போகணும், இல்லை புதுக்கோட்டை இந்த பக்கம், இந்த பக்கம் திருச்சி எப்படி போகணும் அப்படின்னாக்க, காரில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, இல்லைங்க டூ வீலரில் போனாலும் சரி, காஸ்ட்லியான காரணம் போனாலும் சரி, உங்கள் அட்ரஸே தெரியல அப்படின்னா யாராக இருந்தாலும் நீங்கள் பார்த்து தாங்கணும். அது பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கிலோமீட்டர் போட்டு இந்த பக்கம் போனால் இந்த இந்த பக்கம் போனால் தஞ்சாவூர் 50 கிலோமீட்டர் இப்படி போனால் 40 கிலோமீட்டர்னா நம்ம 10 கிலோமீட்டர் மிச்சம் இல்லையா. அது மாதிரி இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னாக்க பட்டு கஷ்டப்பட்டு ஏமாற்றப்பட்டு அனுபவித்து நம்ம முறையாக ஒரு சினிமாவை தேர்ந்தெடுக்க கூட முறையான நேர் வழியில் இப்படி போனால் ஒரு முறையான பயிற்சி எடுத்துக்கிட்டு இப்படி போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஒரு சினிமாங்கிற ஒரு டெஸ்டினேஷன் போய் சேர வேண்டிய இடத்துக்கு முறையான வழியை காட்டுறது தான், முறையான பாதையை காட்டுறது தான் இந்த ஜெம்ஸ் ஃபிலிம் மினிஸ்டர் வேலை மேடம். சார், இப்போ வந்து கிராமப்புற மாணவர்கள் வந்து இங்கே வந்து தங்கி படிக்கணும் அப்படின்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஏதாவது இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது கூடுதல் சலுகைகள் ஏதாவது கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக. அதாவது இன்னைக்கு கிராமப்புற மாணவர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒலிம்பிக் கேம் பார்த்துருப்பீங்க, ஆசியன் கேம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கிரிக்கெட், இந்தியன் கிரிக்கெட் மேலாம் பார்த்துருப்பீங்க, ஸ்போர்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, யோகா இவ்வளோ பெரிய ஒரு பெரிய பிளேயர் ஆப்டர் ஆப்பர் நினைக்கிறீங்க, ஒரு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, இன்றைக்கி டெண்டுல்கர் சார், தோனி சார், விராட் கோலி சார் இருக்காங்க. ஆனால் அவரை விட விளையாடக்கூடிய எத்தனையோ ஒலிம்பிக்கில் வந்து ஒலிம்பிக் போய் ஜெயக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் நம்ம கிராமத்தாடி புதஞ்சிருக்காங்க. உண்மையிலே உண்மை அதுதான். பட் என்ன, அவர்களுக்கான போதிய விழிப்புணர்வு இல்லாதனாலும் போதிய வழிகாட்டுதல் இல்லாதனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க திறமை அவங்களுக்கே இருக்க தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, அப்படியே இருந்து அங்கேயே இருந்துடுறாங்க, அது அங்கேயே இருந்துடுறாங்க. ஸோ என்ன பண்ணுனாக்க ஒரு ஒருத்தரும் அவருடைய திறமையை தெரிஞ்சுக்கணும். கிராமப்புற மாணவர்களுக்கு, கிராமப்புற குறிப்பாக அந்த கிராமப்புற மாணவர்களுக்கு, சினிமாவில் சாதிக்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது ஒரு இந்த ஜெம்ஸ் ஃபிலிம் மினிஸ்டர் எப்படி வழிகாட்டும் அப்படின்னா மேடம், அதாவது ஒரு சின்ன கதை தான் சொல்லலாம், இப்படி கதை சொல்கிற அளவுக்கு டைம் இல்லை. இருந்தாலும் வந்து
அதாவது உங்களோட தயக்கம், அவங்களோட தயக்கம் திறமை இருக்கும், உங்களுக்கு தயக்கம் இருக்கும். இங்கே வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ் இன்னைக்கு சினிமானா நல்லா பேசணும், இங்கிலீஷ் பேசணும், மற்ற லாங்குவேஜ் பேசணும், இதெல்லாம் விட முதல்ல சினிமானா வாய் தோணுது, முதல்ல தாய்மொழியை பேசணும். இன்னைக்கு எல்லாருடைய எல்லா நாட் ஓன்லி இன் சினிமா, இன்னைக்கு என்ஜினியரிங் படித்தவங்க, வேற கோர்ஸ் நான் என்ஜினியரிங் கோர்ஸ் படித்தவங்க எல்லாத்துக்குமே படித்து யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியுமே அவங்களுக்கு வேலை கிடைக்கணும் என்ன காரணம் அப்படின்னாக்க, இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிறாங்க. இப்போ ஐயன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க, இல்லை குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுறாங்க, எக்ஸாம் எழுதுறாங்க, ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் ஆகிடுறாங்க. பட் ஏன் கிடைக்க, ஏன் ஐஏஎஸ் ஆகலன்னு கேட்டால் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டாங்க. இன்டர்வியூ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எழுதி எழுதுறதுக்கெல்லாம் ரெடி. இன்றைக்கி இன்றைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னாக்க, முட்டியால் வேலை பார்க்க ரெடியாக இருக்காங்க. இங்கே தான் யோசிக்கிறாங்க, மூளையால் வேலை பார்க்குறது, மூளையில் மூளையால் வேலை பார்க்குறாங்க. இங்கே இருந்தால் தான் இங்கே பேச வரும். ஸோ பேச்சு உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியில் ஒரு ஸ்லோகம் போட்டிருப்பாங்க, வாய்மையே வெல்லும் அப்படின்னு. அதை எடுத்தோன்னே வாயை போட்டு மெய்யத்துக்கு ரெண்டாக போட்டிருப்பாங்க. அதாவது உண்மையை சொல்லுவீங்களோ இல்லை பொய்யை சொல்லுவீங்களோ முதல்ல வாயை திறந்து சொல்லுவீங்கன்னு அர்த்தம் இல்லையா. அது மாதிரி பழைய கிராமத்தில் பழம் பழைய தமிழ் பழமொழியாக இருக்குது, வாய் உள்ள புள்ள தான் பிழைக்கு அப்படின்ட்டாங்க. இந்த சினிமாவுக்கு வாய்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு வடிவேல் சார் இன்னைக்கு பார்க்குறோம், கவுண்டமணி சாரை பார்க்குறோம், நாகே சாரை பார்த்துருக்கோம் அப்படின்னாக்க, இன்னைக்கு பல கவலைகளில் இன்னைக்கு வந்து போய் உட்காந்து அப்படியே உட்காந்து வடிவேல் சாரோட காமெடியை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பெரிய ஒரு மருந்தாக இருக்குது. அது சினிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இன்னைக்கு நோய், இன்னைக்கு எல்லாத்துக்கும் நோய், கோடி கோடியாக பணம் இருக்குது. அந்த கோடி கோடியாக பணத்தை அனுபவிக்கிறதுக்கு, பணத்தை அனுபவிக்கிறது மக்கள் என்ன பண்ணாக்க, நிறைய அண்ணன் பணத்தை கொடுத்தப்பறம் அதை அனுபவிக்க விட்டோம். என்ன நிறைய நோய் கொடுத்துறேன், நோய்கள்லாம் பிள்ளையார் சொல்லலாம், பிளட் ப்ரெஷர், பிபி வந்தால் சுகர் வந்துடுது, சுகர் வந்தால் அப்புறம் எல்லா நோயும் உள்ளே வந்துடுது. எல்லாருக்கும் பிபி, பிபி வரதுக்கு நோய் என்னடா காரணம், பிபி சுகர் அடுத்து கேன்சர், இந்த மூணு நோய் முக்கியமான மும்மூர்த்திகளாக இருக்குது. இந்த மூணுக்குமே காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு மன அழுத்தம். மன அழுத்தம் அப்படின்னாக்க வந்து அப்படின்னா ரொம்ப எதிர்பார்க்குறோம், ரொம்ப எதிர்பார்க்க அளவு மீறி எதிர்பார்க்குறோம். எதிர்பார்க்கும் போது நிறைய எதிர்பார்க்க மீன்ஸ் ஒன்லி பணம் மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கும் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம், நம்ம இருக்க இடம் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம், நம்ம சொல்கிறத கேட்கணும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி எதிர்பார்க்காம நம்ம பையன் இப்படி தான் வளரணும், நம்ம பொண்ணு இப்படி தான் வளரணும், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு என்ன எதிர்பார்க்கணும், நான் எதிர்பார்க்கணும்னா பணம் மட்டும் இல்லை. அப்படி நம்ம அதிகமாக எதிர்பார்த்து நமக்கு ஏமாற்றம் அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் ஸ்ட்ரெஸ் ஆகுது. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பிளட் ப்ரெஷர் ஆகுது. இன்னைக்கு பிளட் ப்ரெஷர், அதாவது ரத்த கொதிப்பு, ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிற நோயை குறைக்கிறதுக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவிலேருந்து அந்த பக்கம் அமெரிக்கா வரையும் எத்தனை மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய டாக்டரேட் படிச்சுட்டு எத்தனை மெடிசன்ஸ் இருந்தாலும், மனசை வந்து தளர்வாக வச்சுக்கிறதுக்கு சினிமாவை தவிர இன்னைக்கு வேறு எந்த எதுவுமே கிடையாது. சினிமாவில் போய் உட்காந்தீங்க அப்படின்னா, அப்படி போய் உட்காந்து ஒன்று என்ன பண்ணாங்க, பெரிய நீங்கள் தெரியாது, நீங்கள் பெரிய பெரிய விஐபிலாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியிலாம் காமிச்சு மாட்டாங்கன்னா எல்லாம் கரெக்டாக சினிமா போயிடுவாங்க. ஒன்றும் இல்லை, கையில் லேசாக கிழிச்சிருக்கோம், நான் கிழிச்சோடனே நமக்கு வலிக்கும், ரொம்ப எரியும். நேராக சினிமா துறையில் போய் வந்து படத்தை ஸ்க்ரீனை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் பிளேடு வந்து கிழிச்சதே மறந்து போயிடும். அந்த வழியை மறந்துட்டு அதை ரசித்து பார்ப்போம் இல்லைங்களா. பாருங்க, முன்னெல்லாம் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா எல்லாம் பள்ளிவாசலுக்கும் கோயிலுக்கும் சாமி கூட போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எல்லாம் சர்ச்சுக்கு போவாங்க இல்லைங்களா, இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எல்லாமே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா எல்லாரும் போகக்கூடிய இடம் சினிமா தியேட்டர் மட்டும்தான். ஸோ அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கடவுளை மறந்துட்டு, கடவுளை அப்படி சொல்லலன்னு, இறைவனுக்கு நம்ம போய் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணால், இறைவனை போய் தொழுது இருந்தோம், இறைவன் போய் இப்போ கும்பிட்டு இருந்தோம், அங்கே போய் பிரார்த்தனை பண்ணிருந்தோம், இன்றைக்கி என்ன பண்ண, எல்லாமே வெள்ளி சனி ஆகிட்டா சினிமா படம் மாற்ற மாட்டாங்களா, புதுப்படம் போட மாட்டாங்களா அப்படின்னு பண்ணால், இவங்களுடைய தேடல் வந்து இங்கே போயிடுச்சு. ஸோ அதுவும் நான் அதனால் சொன்னாக்கா, மேடம் கடவுள் அவர் பசிக்கிறவங்களுக்கு சின்ன ரொட்டி தின் கூட கடவுள் தான். அது மாதிரி இவங்களுக்கு வந்து முன்னாடியெல்லாம் கோவிலில் போய் உட்காந்தா மனசு திருப்தி வந்துச்சு, இப்போ தேட்டரில் போய் உட்காந்தா திருப்தி வருது இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு இருக்க சூழ்நிலை, பள்ளிவாசலுக்கு இந்துக்கள் போனால் அனுமதியோடு போனோம், சர்ச்சுக்கு இந்துக்கள் போனால் அனுமதியோடு போனோம், கோவிலுக்கு